உலகாளும் சாய் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். உங்கள் எல்லோருக்கும் ஓம் சாய்ராம். கடந்த சில வாரங்களாக ரெண்டு கேள்விகள் வந்து சில பக்தர்கள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒருத்தர் ஆரோக்கியத்தை பற்றி கேட்டிருந்தார். அவங்க வந்து கேட்டதுக்காக இப்போ நான் அதுக்கான பதிலை வந்து கொடுக்குறேன் உங்கள் எல்லோருக்கும். அந்த பக்தர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, அவங்களுக்கு உடலில் வந்து ஏதோ ப்ராப்ளம், அதாவது அவங்களோட கால் விரல்கள் வந்து அசைக்க முடியல அப்படின்னு, எனக்கு எப்படி சரியாகும், பழைய மாதிரி நான் எப்படி ஏந்து நடப்பேன், அவங்களுக்கு கோயிலுக்கெல்லாம் போகிற வழக்கம் இருக்க போல இருக்குது, ஸோ அதெல்லாம் அவங்க கேட்டிருந்தாங்க. இது கொஞ்சம் ரொம்ப வந்து சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம், எல்லாரும் கொஞ்சம் கவனமாக கேட்டிங்கன்னா இது எல்லாருக்குமே பொருந்தும், அந்த ஒரு பக்தருக்கு மட்டுமே கிடையாது. சில வாரங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து பாகோஜி ஷிண்டே அப்படின்னு ஒரு குஷ்டம் நோயாளியோட வாழ்க்கை வரலாறு வந்து தெரிஞ்சுட்டோம். அவர் வந்து அந்த பாபா உனக்கு ரெண்டு வரம் கொடுக்குறேன், இல்லை உனக்கு முதல்ல ஒரு வரம் கொடுக்குறேன், நீ கேளு, உன்னோட இந்த உடலோட இந்த நோய், இந்த குஷ்டம், ஏன்னா அது அருவறுப்பான ஒரு நோய், அதை எடுத்துட்டுமா அப்படின்னு நான் கேட்க பாபா கேட்க அவர் என்ன சொல்வார், அதெல்லாம் எதுவும் தேவையில்லை பாபா, எனக்கு எப்போவுமே உன் கூட இருந்து உனக்கு சேவை செய்கிற பாக்கியத்தை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி சொன்னார். இரண்டாவதாக நம்ம பார்த்துருப்போம் கண்டிப்பாக தீக்ஷித்தை பற்றி நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம். தீக்ஷித்துக்கு வந்து அவர் வெளிநாட்டுக்கு போய் அவர் வந்து மேல் படிப்பு படிக்கும்போது ஒரு ஆக்சிடெண்ட்னால அவர் கால் ஊனமாயிடுறது. அப்போ நானா சாஹிப் சந்தோர்கர் கூட அவர் ஷிரடிக்கு வரத்துக்கு முன்னாடி சந்தோர்கர் கேட்குறாரு தீக்ஷித் கிட்ட, நீ பாபாவை எது வேணாலும் கேட்கலாம், அவர் வந்து எல்லாத்தையும் குணப்படுத்துவார், சரிப்படுத்துவார், அப்படி நீ உன்னோட கால் ஊனம் கூட சரி பண்ண சொல்லி பாபா கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. தீக்ஷித் வந்து பாபாவை சந்தித்த உடனே அவர் வந்து வேறே ஒரு மனநிலையில், அதாவது ரொம்ப மீமறந்து போகிறாரு, ஒரு இறைவனையே நேரடியாக பார்த்த சந்தோஷத்தில் அவர் முழுகிறாரு. பாபா கிட்ட பாபா வந்து கேட்கறதுக்காக அவர் வந்து ஏதாவது வேணும்னா கேளு அப்படின்னு பாபா சொல்லும்போது, தீக்ஷித் வந்து என்னோட காலில் இருக்கக்கூடிய ஊனத்தை வந்து நீங்கள் சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பாபா, என் மனசில் இருக்கிற ஊனத்தை நீங்கள் சரி பண்ணுங்க, என்னா வந்து ஒரு நல்ல மனிதனாக ஒரு சிறந்த மனிதனாக நான் மாற விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கதைகள்லாம் வெறும் கதைகள் கிடையாது, நிஜமாக நடந்தது தான். பார்த்தோம்னா இந்த கால் ஊனத்தை வச்சு அவர் எல்லா இடத்துக்கும் நடந்து போகிறதும் அவரோட பணிகள்லாம் செய்யறச்சு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார். அதே போல் பார்த்தீங்கன்னா பாகவதி ஷிண்டே நம்ம ரொம்ப விஸ்தாரமாகவே பார்த்தோம், எல்லாரும் அவரை பார்த்து ரொம்ப அருவறுப்பு பட்டாங்க, அவர் பக்கத்தில் வரத்துக்கே அசிங்கப்பட்டாங்க, அவர் உடம்புலேருந்து ஒரே நாத்தம் துர்நாற்றமாக இருந்தது. இந்த மாதிரிலாம் இருந்த போதிலும் அவர்கள் அதை சகிச்சுக்கிட்டாங்க, ஏன்னா அவங்க வந்து உடல் உபாதை அப்படிங்கிறது பெருசாக எடுத்துக்காமல் சாய் தியானத்தில் தன் மனசை வந்து கவனத்தை வந்து செலுத்திட்டாங்க. பாபா கூட சொல்கிறாரு, உங்கள் கஷ்டம், உங்கள் மனவேதனை இதையெல்லாம் எந்நேரமும் நினச்சிட்டு இருக்கிற அந்த டைம் அதை எனக்கு கொடுத்துருங்க, அந்த நேரத்தில் நீங்கள் என்ன நினைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அந்த அதுக்கான அர்த்தம் ரொம்ப நல்ல ஒரு விஷயம், நீங்கள் பாருங்கள், கஷ்டம், கவலை, கால் வலிக்குது, கை வலிக்குது, உடம்பு சரியில்லை, மனசு சரியில்லை, பண கஷ்டம், இல்லாட்டி வேறு ஏதோ ஒரு விதமான மனிதனாக பிறந்தால் கஷ்டம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும், ஏன்னா கர்ம வினையால் நம்ம எல்லாருமே பாதிக்கப்படுறோம். அப்போது அந்த கஷ்டங்களையே 24 மணி நேரம் நினைக்க அதுக்கு வந்து ஒரு பெரிய உருவத்தை நம்ம கொடுக்குறோம், அது பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை விட பெரிய உருவத்தை நம்ம கொடுத்து அதை பார்த்து நம்ம வந்து ரொம்ப வியப்பு அடைகிறோம், எப்படி நம்ம இதுலேருந்து வெளியில் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ரொம்ப எளிய முறையாக பாபா சொல்கிறது என்னென்னா, இந்த கவலையோ அந்த கஷ்டத்துலேயோ அந்த வலி வேதனை அது மேலே உங்கள் கவனத்தை செலுத்துறத விட அந்த கவனத்தை என் பக்கம் திருப்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. கர்ம வினைகளிலிருந்து யாராலையுமே தப்ப முடியாது, அது வந்து கண்டிப்பாக மனித பிறவி எடுத்தோன்னா அதை அனுபவிச்சே ஆகணும், ஏன்னா வாயில்லா ஜீவன்களுக்கு கர்ம பலன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கவோ சொல்லவோ அவங்களுக்கும் வாயில்ல நம்மளுக்கும் தெரியாது. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவங்களுக்கும் இருக்கும் கண்டிப்பாக, ஏன்னா சில பேர் வீட்டில் நம்ம நாய் வளர்க்குறோம், சாதாரணமாக ஒரு சாதாரண மரணம் அடையுது அந்த நாய், சில நாய் ரோட்ல வந்து கார்லேயோ லாரிலையோ அடிபட்டு சாவுறது, நாய் ஒன்று தான், ஆனால் அதோட சாவு பாருங்கள் வெவ்வேறு விதமாக இருக்குது, அதுக்கும் கர்மா இருக்குது, எல்லா பிறப்புகளுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் கர்மா வந்து பாதிக்கிறது. நமக்கு இறைவன் பேசுகிற சக்தி கொடுத்ததுனால நம்ம எந்நேரமும் புலம்புறோம்,
ஆனால் நம்ம வந்து இந்த புலம்புற நேரத்தை விட்டுட்டு இந்த கஷ்டத்தை வந்து எடுத்துருவாவா அப்படின்னு ஒரு தடவை ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு நம்ம மனசை வேறே ஒரு நல்ல விஷயங்களில் அவர் சிந்தனையில் நம்ம செலுத்தினோம்னா இந்த அளவுக்கு மனசு வந்து பாதிக்கப்படாது. கண்டிப்பாக கால் இந்த பக்தருக்கு காலில் கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறது அவங்க சொல்கிறது நினைக்க, ஏன்னா ஒவ்வொரு ஆடியோவில் வீடியோவில் பின்னாடி அவங்க கமெண்ட் செக்ஷனில் இதை தான் போட்டுட்டே வராங்க. எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது என்னால் உணர முடிகிறது. ஆனால் அது வந்து எப்படின்னா, பாவா சச்சரித்திரத்தில் நமக்கு சொன்ன ஒரு ரொம்ப அருமையான விஷயம் என்னென்னா, கர்ம வினை எப்போ யாருக்கு தீர்ற சமயம் வருதோ அந்த மாதிரி பக்தர்கள் மட்டும்தான் என்னை நாடி வருவாங்க. இல்லை நான் அவங்கள காலுக்கு நூலை கட்டி இழுக்கிற மாதிரி கட்டி நான் என் பக்கம் இழுத்துப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் நம்ம எல்லாருக்கும் நல்ல செய்தி என்னென்னா, நம்ம எல்லாம் சரியான பாதையில் இருக்கோம், பாபாக்கு நெருக்கத்தில் இருக்கோம், பாபாவின் பார்வையில் நம்ம இருக்கோம். அதனால் நம்ம கஷ்டங்களும் கூடிய சீக்கிரத்தில் நிச்சயமாக தீரும் அப்படிங்கிறது நம்ம அந்த வகையில் நம்மளை நாமளே ஆஸ்வாசப்படுத்திக்கணும். இதுதான் உண்மை. ஏன்னா பாபாவை நம்பினவங்க என்றைக்குமே கைவிடப்பட மாட்டோம் அப்படிங்கிறது தான் சத்தியம். பாபா வந்து இந்த இடத்துல இருந்தால் தான் நம்ம பாபாவை நினைக்கலாம், அந்த இடத்துல இருந்தால் தான் பாபா வந்து நம்ம கண்ணுக்கு தெரிவார், இல்லை நம்ம கோயிலுக்கு போகணும் செய்யணும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. பாபா எல்லாமே ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டார். உன்னக்குள்ளே நான் இருக்கேன், உனக்குள்ளே நீ இருக்கிற இடத்துலேருந்தே நீ என்னை நினச்சா போகிறோம். இதுக்காக ஒரு ஃபோட்டோவோ ஒரு புகைப்படமோ இல்லாட்டி ஒரு பாபாவோட உருவ சிலையோ எதுவுமே தேவையில்லை. மனசார சாய் சாயின்னு சொல்லு, ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டார். இது பண்ணாலே போகிறோம். இந்த சாயிங்கிற வார்த்தையே என்னென்னா, சாய் இஸ் ஆல்வேஸ் தேர், ஹீ இஸ் த சர்வாந்தர்யாமி அப்படிங்கிறது தான். சர்வம் சாயமயம் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். அப்போது இவ்வளோ பேச்சுகள் பேசுறது எல்லாம் வெறும் வார்த்தைகளா? இல்லை இல்லையா. இதுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஒரு பலன் இருக்குது, அதுக்கான ஒரு பலமும் இருக்குது. இவ்வளோ ஒரு எளிமையாக நமக்கு வந்து பாபாவை வந்து பூஜை பண்ணுறதுக்கான விஷயங்கள் சொல்லும்போது நாம் செய்ய வேண்டியது என்ன? ரெண்டு விஷயங்கள் தான் பாபா நம்மக்கிட்டேருந்து செய்ய சொல்லி நம்மக்கிட்ட சொன்னார். அவர் எதிர்பார்க்கிறார் கண்டிப்பாக என்ன அப்படின்னா, நிபந்தனையற்ற ஒரு நம்பிக்கை அவர் மீது. இதை செய்தால் நான் அவன் மேலே நம்பிக்கை வச்சுப்பேன், இல்லைன்னா எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது இல்லாமல், சாயிங்கிறக்கிட்ட அந்த ஒரு இறைவன்கிட்ட அந்த பஞ்ச பூதங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறக்கூடிய ஒரு தெய்வ சக்தி கிட்ட நம்ம வந்து நம்மளை நாமளே சரணாகதி அடையணும். எதுவுமே வேண்டாம், சாய் நீ மட்டும்தான் வேணும், நம்பிக்கை. ரெண்டாவது பொறுமை. அவர் என்ன சொல்கிறாரு, கண்டிப்பாக எல்லா இடத்துல இந்த பொறுமையை நம்ம கையை பிடிக்கணும். ஏன்னா பொறுமை இல்லாத இடத்துல வந்து எல்லா அவசர வேலை நடந்தால் அந்தோட விளைவுகள் வந்து நல்ல விளைவுகளாக இருக்காது. அப்போது நம்பிக்கை பொறுமையுடன் நம்ம சாயை பற்றி மட்டுமே நினச்சிட்டு நம்ம சாயிக்கிட்ட நம்ம குறைகளை ஒரு தடவை சொன்னால் போகிறோம். ஏன்னா அவர்கிட்ட தினம் உட்காந்து புலம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த அதான் சொல்கிற மாதிரி அந்த புலம்புற நேரம் அவரை நினச்சிக்கோங்க. ஓம் சாய்ராம் சொல்லுங்கள், ஜெய ஜெய் சாய் சொல்லுங்கள், எத்தனையோ இருக்குது தாரக மந்திரங்கள் இருக்குது, அதெல்லாம் சொல்லி நம்ம வந்து அவர்கிட்ட நம்ம இன்னும் நெருக்கத்தில் போகலாம். இந்த எண்ணங்கள் வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து எனக்கு நோய் இருக்கு, எனக்கு கால் வலிக்குது, எனக்கு உடம்புல பிரச்சனை இருக்கு நினைக்க நினைக்க, இது வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல ஆற்றல் சக்தியை வந்து குறைச்சு எதிர்மறை எண்ணங்களை வந்து நிறைய அது வந்து அப்படியே உரம் போட்டு ஊக்கம் கொடுக்குற மாதிரி ஆயிடுறது. நம்ம உடல்லையே நம்ம எண்ணங்களே அப்படிதான் ஆகும். அப்போ நமக்கு என்ன ஆகும், நம்ம மனசுக்குள்ள யாரையாவது நல்லா இருக்கிறவங்களை பார்க்கும்போது வருத்தம் ஏற்படும். நானும் நல்ல பூஜை புனஸ்காரம் பண்ணேன்னு எனக்கே இப்படி இருக்கவும், அவங்க நல்லா இருக்காங்களே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றணும்னு தான் பாபா நினச்சார். இந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கு இருக்கக்கூடாதுன்னு தான் பாபா ரொம்ப பாடுபடுறார். இன்னமும் பட்டுன்னு தான் இருக்கார். இவர் வந்து நம்மளை எல்லாம் அந்த ஆறு விதமான துஷ்ட எண்ணங்கள் அப்படின்னா போகாமல் கோபம், அது அடுத்தவங்க மேலே வந்து நமக்கு அகங்காரம், இல்லாட்டி வந்து யாரையான பார்த்தோன்னா நம்மளால் அந்த பொறுத்துக்க முடியாமல் அவங்கள மீது ஒரு விதமான ஒரு ஆத்திரம் வர்றது, இந்த மாதிரி வந்து காம குரோத லோபம் மோகம் இந்த மாதிரி ஆறு அர்ஷட் வர்காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஷட்விகாராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்ம கிட்டேருந்து அவர் ரிமூவ் பண்ணிட்டு அதை வந்து ஒரு தூய்மையான ஒரு நல்ல ஒரு புனித நீர் மாதிரி நம்ம ஆயிடணும். அப்போதான் அந்த புனிதமான ஒரு இடத்துல நம்ம இதயத்துக்குள்ள ஒரு இறைவன் குடியிருக்கிறதுக்கான ஒரு சரியான ஒரு இடம் கிடைக்கும் அப்படிங்கிற சொல்றாரு. அவரும் நாமும் வேறில்லை அப்படிங்கிறதும் பல இடத்துல சொல்றாரு. நானும் பல ஆடியோஸ்லையும் நான் சொல்லிட்டு வந்துருக்கேன். பொறுமைக்கும் நம்பிக்கை இந்த ரெண்டு ஒரு பொருளுக்கும் வந்து ரொம்ப பலம் உண்டு. இந்த பலம் எப்படி வந்து நம்ம
கடைப்பிடிச்சு அதை எப்படி நம்ம டெய்லி நடைமுறையில் கொண்டு வரணும் அப்படின்னா, நம்ம பக்தியை வந்து ஒரு வகையில் எப்படி செலுத்தணும்னா, இதுக்கு பேர் வந்து பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. என்னன்னா, காலையில் எழுந்த உடனே சாய் உனக்கு நன்றிப்பா, என்னை நல்லபடியாக நீ எழுப்பி உக்காத்து வச்ச, செய்யக்கூடிய ஒரு ஒரு செயலுக்கும் மனசுக்குள்ளே எழும்பக்கூடிய ஒரு ஒரு எண்ணத்துக்கும் சாயியே பொறுப்பாக்கணும் நம்ம, அவர் தான் அதுக்கு பொறுப்பு. ஏன்னா கண்டிப்பாக நம்மளுடைய செயலாலேயே நம்ம எழுந்துக்கிறோம், அது தெய்வ செயல். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் நினச்சிக்கிட்டே நீங்கள் வரணும். கை கால் விரல் நம்ம உடம்பு எல்லாம் அசையிறது, ஏந்து உக்காந்துக்கிறோம், நம்ம நடந்துக்கிறோம் நடக்கிறோம் அப்படின்னா அதுக்கும் ஒரு நன்றி. எல்லாம் உன்னால்தான்ப்பா, நல்லபடியாக என்னால் எல்லாம் செயல்படுத்த முடியறது. இந்த அஃபர்மேஷன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அப்போது பர்டிகுலராக சில பக்தர்கள் உடல்நல சரியில்லைன்னு சொன்னவங்களுக்காக நான் சொல்கிறேன். அவங்க எழுந்த உடனே சாய் எல்லாத்துக்கும் நன்றின்னு சொன்ன உடனே ரெண்டு கைகளையும் வந்து ஆகாயத்தை பார்த்து தூக்கி என்ன சொல்லணும் அப்படின்னா, என்னால் இன்றைக்கி நல்லபடியாக எழுந்துக்க முடிஞ்சது, நான் வந்து ரொம்ப நல்லா இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன், தெம்பாக இருக்கேன், கை கால் ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா நடக்கிறேன் நான், எனக்கு எந்த அதே மாதிரி பண கஷ்டம் அந்த மாதிரி வேலை கிடைக்கல அப்படிங்கிறவங்க எல்லாமே வந்து இந்த மாதிரியான பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ், என்னால் எல்லா வேலையும் செய்ய முடியறது, தட் இஸ் உங்களால் எதெல்லாம் முடியலன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் என்னால் இப்போ செய்ய முடியறது, நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு நிறைய பணம் வந்திருக்கு, எனக்கு நல்ல வேலை கிடச்சிருக்கு, நான் என் கணவனோடு சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கேன், என் பசங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க, நல்லா படிக்கிறாங்க, நல்ல வேலை கிடச்சிருக்கு உங்களுக்கு, அந்த மாதிரி என்னெல்லாம் உங்களுக்கு குறைகளாக நீங்கள் நினைக்கிறீங்களோ வாழ்க்கையில் எதெல்லாம் உங்ககிட்ட இல்லையோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சா போல் இந்த பிரபஞ்ச சக்திங்கிற இந்த சாயிங்கிற பிரபஞ்ச சக்தி வந்து நன்றி சொல்லிக்கிட்டு அதெல்லாம் எனக்கு வந்திருக்கு, என்கிட்ட இருக்கு அப்படின்னு தினமும் சொல்லணும். ஒரு நாள் சொன்னா பத்தாது, இது சொல்லிக்கிட்டே வரணும். ஒரு சில நேரங்களுக்கு பின்னால பார்த்தீங்கன்னா, இந்த நம்மளுடைய இந்த சொல்ற இந்த அஃபர்மேஷன்ஸ் வந்து பிரபஞ்சத்தோட அந்த சக்தி கிட்ட போய் இணைஞ்சு நமக்கு திருப்பி பல மடங்கான உண்மையாக நல்ல விஷயங்கள் நம்மளை வந்து சேரும். இது வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் வெளிப்படுத்தியிருக்காங்க. இது சாதாரணமான ஒரு பொருள் கிடையாது. இது செய்ய செய்ய உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை வரும். இது வந்து நம்மளை இந்த மாதிரி செய்யறதுனால சாய் என்ன செய்வாரு, இவருக்கு இவங்களுக்கு வந்து குறைகள் சொல்றதை விட என்னை பத்தி நினைச்சு அந்த தன்னம்பிக்கை வந்து இவங்களுக்கு வந்து மனசுல ஒரு உற்சாகம் இருக்கு அப்படிங்கறத சாயும் பார்த்துட்டே இருக்கும்போது, ஏன்னா இனிமே அவரை பத்தி பேசவோ அவரை பத்தி குறை சொல்றதுக்கு நமக்கு நேரம் இருக்காது. நம்ம எப்பவுமே நல்ல எனர்ஜியை வந்து ஜெனரேட் பண்றதுக்காக நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கும்போது சாய் வந்து அதுக்கு துணை வருவார். துணை வந்து அந்த நம்மளுடைய கோரிக்கைகள், நம்ம மன கஷ்டம், நமக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் அது எல்லாத்தையுமே அகற்றுவார். அதனால என்னோட பணிவான ரிக்வெஸ்ட் என்னன்னா, இதை எல்லாருமே ஒரு முயற்சியா நீங்க எடுத்து பண்ணுங்க. எனக்கு வலிக்குதுன்னு சொல்றது சொல்லிக்கிட்டே எழுந்துக்கிறத விட, சாய் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நன்றிப்பா, எனக்கு இந்த நேரத்துக்கு நீ டீ கொடுத்த ரொம்ப நன்றி, நான் வந்து இந்த வீட்டில் இருக்கிறேன், எனக்கு ஒரு தங்கறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கேன் நன்றி, எல்லாத்துக்கும் ஒரு நன்றி பாவத்தோடு செஞ்சோம்னா அந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிறது வந்து மிக ரொம்பவே பலமான ஒரு ஆயுதம். இந்த ஆயுதத்தை நம்ம பிரயோகம் பண்ணிட்டு சாயோட அருள் பெறணும் அப்படிங்கிறத நான் உங்க எல்லார்கிட்டையும் கண்டிப்பாக கேட்டுக்கிறேன். ஒன்று மட்டும் சொல்கிறேன், எவ்வளோ நம்ம செஞ்சாலும் நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. நம்ம கர்மா அப்படிங்கிறது வந்து இருக்குது, அந்த கர்மாவை குறைக்கிறதுக்கும் சாய் தான் துணையாக இருக்க முடியும். அதனால் அவரோட பாதையே நம்ம பிடிச்சு அவருக்கு நன்றி சொல்லிண்டே நமக்கு வந்து எல்லாம் ஒரு விடிவு காலம் சீக்கிரம் வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம வந்து வாழ ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம வந்து ரொம்ப சிறப்பாக இருப்போம். ஆனால் அதுக்கு பதிலாக சாய் இதெல்லாம் செய்வாரா, என்னைக்காவது எனக்கு இதெல்லாம் சரியாகுமா அப்படின்னு மனசுக்குள்ள ஏதாவது சந்தேகங்கள் நமக்கு இருக்குது அப்படின்னா, சாயும் அதே ரேட்டில் தான், அதே ஸ்பீடில் தான் அவரும் வேலை செய்வார். ஏன்னா பரிபூர்ண சரணாகதி என்னி கடையிறோமோ அந்த அதே ஸ்பீடில் நமக்கு எல்லாம் நல்லது வந்து அப்படியே கொட்டி கொடுப்பாரு. கொடுக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் கிடையாது, யாருமே பாதிக்க படவிட மாட்டார். ஆனால் நம்பிக்கைங்கிறது அவர் பார்ப்பார். சோதிச்சு பார்த்து தான், எல்லாருக்கும் நல்லா தெரியும், தங்கமும் சோதிச்சு பார்த்து தான். அப்போது எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம ஒரு தங்கத்தை விற்க போகிறோம்னாலும் அவங்க அதை சோதிப்பாங்க, அதில் எவ்வளோ பர்சன்ட் உண்மையான தங்கம் இருக்குது, எவ்வளோ காப்பர் இருக்குன்ட்டு. அப்போது ஒரு பொருள் நாம்ளா சிருஷ்டிச்ச அந்த பொருளுக்கே இந்த மாதிரினா, இறைவனால் சிருஷ்டிக்கப்பட்ட நமக்கு எவ்வளோ ஒரு பரிசோதனைகள்லாம் நடப்போம், எவ்வளோ ஒரு அவர் வந்து நம்மளை வந்து டெஸ்ட் காலாக்குவார். அதனால மனசில் உறுதியோடு இருங்க, கண்டிப்பாக எல்லாரும் ஆரோக்கியமாக இருப்போம். ஆனால் சாய் காலம் மட்டும் நம்புங்க, அவரோட சக்திகளை நம்புங்க, அவர் நம்மளை கைவிட மாட்டார். ஓம் சாய்ராம்.